ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் மை வே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி 7 to 10 வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் என்ன டின்னர் செஞ்சேன், ஸ்நாக்ஸ் செஞ்சேன், அப்புறம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ராயாச்சு. மெய்ட் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பாத்திரம்லாம் விளக்கிட்டு கேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து அவங்க வேலை பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த கேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அடுத்து நான் இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் எப்போவுமே மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். 1/4 கிலோ போல் கோதுமை மாவு, உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கிட்டேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அப்போ சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனலாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இன்னொரு பவுலில் மாற்றி மூடி போட்டு பக்கத்தில் வச்சுட்டேன். இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ்க்கு ஷவர்மா பண்ணலான்ட்டு இருக்கேன். ஷவர்மா பண்ணுறதுக்கு கேபேஜ் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு கேபேஜில் வந்து 1/2 அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சாஸ், மயோனைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மயோனைஸ் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சுக்கிறேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஷவர்மா இன்றைக்கி பண்ண போகிறேன். வீட்டிலேயே எப்படி இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாங்கிறது நான் காமிக்க போகிறேன். மற்றபடி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளும் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் கேபேஜ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணுங்கள். ஏன்னா சின்னதாக கட் பண்ணால் தான் சாப்பிட்றப்ப அந்த கேபேஜ் தனியாக இருக்கிற ஃபீல் தெரியாது. அந்த சாஸ் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ கட் பண்ண கேபேஜ் எல்லாத்தையும் வேற ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயத்தை கேபேஜ் வச்சுருக்க பவுலில் சேர்த்துடலாம். அடுத்து அது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், அடுத்து 2 ஸ்பூன் அளவு மயோனைஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்து ஷவர்மா பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னென்னா சிக்கன். சிக்கனை வந்து நான் ஆல்ரெடி 65 பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணி இதோடு சேர்த்துக்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த இதுவும் ஆட் பண்ணலை இதில். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை வேற ஒரு தட்டில் மாற்றிடலாம். அரை
ரெஹான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் தூங்குறப்பயே என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா அவர் எழுந்திருக்கிறப்ப அவரோட வேலை பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இப்போ சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் தட்டில் மாற்றியாச்சு. சிக்கன் பீஸ் எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறமா கையிலேயே நான் பிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸா. நான் வந்து கையிலே பிச்சிட்டேன். இப்போது இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே அந்த கேபேஜ் ஆனியன் சேர்த்து வச்சுருக்கிற பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் எல்லாமே அந்த சிக்கனில் சேரணும். எனக்கு வந்து மயோனைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு மயோனைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் வீட்டில் செஞ்ச மயோனைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ ஷவர்மா செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஷவர்மா செய்கிறதுக்கு அந்த மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் போல் நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வேறு எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் சேர்க்கணுன்ட்டு இல்லை. அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பீஸ் எடுத்து நார்மலாக சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்தி வந்து நார்மலாக நம்ம பரத்தியாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சு பரத்தி வச்சுருக்க சப்பாத்தியை அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியை தோசைக்கல்ல சேர்த்துடலாம். என்னோடய சப்பாத்தியில் என்னமோ ரெண்டு ஓட்டை வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இன்னொரு சப்பாத்தி வச்சு அது மேனேஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஒரு சைடு சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் வேக வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றிடுங்க. அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஷவர்மா வந்து பெங்களூரில் தான் சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அங்கே சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்கல. நானும் அதே மாதிரி எங்கே சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் கிடைக்குமான்னு பார்க்குறேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் பெங்களூரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது சப்பாத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அதிலிருந்து ஒரு சப்பாத்தி எடுத்து
நான் வந்து எந்த ஒரு காரமும் சேர்க்காததுனால அதில் ஒரு ஸ்பூன் அளவு செஸ்வான் சாஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா கெச்சப்போ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த சாஸ் சேர்த்துக்கிட்டேன். சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியிருக்க சப்பாத்தியோட இன்னொரு சப்பாத்தி வந்து சேர்த்து அதையும் அதோட சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்க ஷவர்மாவை ஒரு 2 நிமிஷம் போல் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஷவர்மா ரெடி ஆயிருச்சு. அதை ஒரு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சேன், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஷவர்மா ரெடி ஆயிருச்சு. மயோனைஸ் அண்ட் சிக்கன் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்கும், டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சான்ஸாக எல்லாம் சொல்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அடுத்து வந்து ரெஹான் எந்திரிச்சிட்டார், அவருக்கு வந்து தோசை செய்யலான்ட்டு இருக்கேன். பாதாம் போட்டு கொஞ்சம் தோசை செய்யலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பாதாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் எனக்கு பாதாம் போட்டு தோசை செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 5 போல் பாதாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். தோசைக்கல்லு காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கரண்டி போல் மாவு சேர்த்துட்டேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாமை, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் வந்து முழுசாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதை வந்து இந்த மாதிரி தோசையிலையோ இல்லை ஸ்வீட் மாதிரியோ செஞ்சால் அவங்களுக்கு வந்து தெரியாது சாப்பிட்றப்போ, அதனால் சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து தோசை ரெடி ஆயிருச்சு. காலடுங்க, ஆமாம் ஆ தொட்டு தர தொட்டு தர வாங்க. முழுங்கம்மா சொல்லாம். சாப்பிடுமா, சாப்பிடுங்க, ஆவிச்சுக்கோங்க ரெஹன், ஆவிச்சுக்கோ. ரெஹானுக்கு டின்னர் கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறமா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம், அது சூடாகிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சைடு நம்ம சப்பாத்தி பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து அதில் பால்ஸாக எடுத்துக்க போகிறேன். ரெஹானுக்கு தோசையோட சட்னி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். இந்த தோசை வந்து சட்னி இல்லாமல் கொடுக்கறதுனால எனக்கு தொட்டு தொட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாளித்து அந்த பாதாம்லாம் காமிக்கிறப்போ சரின்னு சாப்பிட்டார். அது
இப்போது சப்பாத்தி பரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்பாத்தி பரத்துறப்பே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு பபிள்ஸ் வந்து சப்பாத்தி நல்லா வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது சப்பாத்தி ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ சப்பாத்தி கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். அதை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி, ஆனியன் ஸ்லைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட டின்னர் இது தான் இன்றைக்கி. அடுத்து ரெஹானுக்கு பாதாம் பால் செய்யலான்ட்டு இருக்கேன். பாதாம் பவுடர் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து அதை வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்றேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு பாதாம் பவுடர் சேர்த்து, 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வேணுங்கிறத கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.